வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படக்கூடிய வயது கணக்குகள் டே 4, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 4வது நாள். இதுக்கு முன்னாடி வந்து 3 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான கணக்குகள்லாம் நேற்று நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது இந்த அப்பா பையன், சரிங்களா, தந்தை மகன் பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், சரிங்களா, அது வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையைப் போல 4 மடங்கு உள்ளது, சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, இரு மகன்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இங்கே வந்து மகன் 1, மகன் 2 அப்படின்றலாம் அவங்க தரல கணக்கில், சரிங்களா? இரு மகன்கள் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம வந்து, ஸோ தந்தை ஒரு ஆளாகவும் இரு மகன்கள் ஒரு ஆளாகவும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், சரிங்களா? புரியுதுங்களா? தந்தை ஒரு ஆளாகவும் இரு மகன்கள் ஒரு ஆளாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தந்தை மகன்கள், சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, ஒருவன் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல 4 மடங்கு அப்படின்றாங்க. அப்போது இங்கே 1 அப்படின்னா இங்கே வந்து 4, இங்கே வந்து மகன் 1 மகன் 2 எல்லாம் இங்கே தரல, சரிங்களா? அதை நீங்கள் கன்சிடரே பண்ணாதீங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல 2 மடங்கு. இது எப்போ சொல்கிறாங்க, தற்போது, சரிங்களா? இது வந்து தற்போது 10 வருடங்களுக்கு பிறகு அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 2 மடங்கு. அப்போது 10 வயதுக்கு பிறகு, சரிங்களா, பிறகு இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயும் இங்கே பையனுக்கு 1 தான் வருது, அப்பாவுக்கு 2 வருது, சரிங்களா? இதுதான் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க கணக்கில். முதல்ல இந்த ஃபார்மெட்டு கொண்டு வந்துடுங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆப்ஷன் வச்சு போட போகிறேன். ஆகையினால் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஆப்ஷனும் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். நான் இங்கே என்னென்ன இருக்குதோ நான் அதெல்லாம் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். A=50, B=55, C=60, D=65. இதுதான் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது தந்தையினுடைய வயது வந்து 4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இருக்கக்கூடிய ஆப்ஷனை நான் காண்டி, ஸோ இந்த 4ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு வந்து சொச்சம் இல்லாமல் வரணும், சரிங்களா? அப்போ நான் டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன், டிவைடட் பை 4 போட்டுக்கிறேன், சரிங்களா? இப்போது நான் இந்த 4ஆல் டிவைட் பண்ணால் இது வந்து சொச்சம் கிடைக்கும், இதுவும் சொச்சம் கிடைக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1 நாள் 4, அதாவது 5 நாள் 60 சொச்சம் இல்லாமல் வருது, சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக வகுப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுவும் வந்து சொச்சம் தான் வரும். ஆகையினால் வந்து இதுவும் வகுப்படாது. அப்போ வகுப்படக்கூடிய ஒரே ஒரு எண் எது அப்படின்னா இதுதான் கணக்கில் சொல்லியிருக்கிற மாதிரி. கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ 4 மடங்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, 4 மடங்கு ஏற்ற மாதிரி இது தான் போகுது, சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன். இது முடிஞ்சதுமே இதுதான் ஆப்ஷன், ஏதாவது இதுதான் ஆன்சர் அப்படின்னா இதுதான் ஆன்சரு. பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு ப்ரூஃப் ஆகணும். ஏன்னா 2 ஸோ இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல 2 மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ண போகிறேன், எப்போது, 10 வருடங்களுக்கு பிறகு. அப்போ 10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா என்ன பண்ணணும், 10 வந்து கூட்டிக்கணும், ஏதாவது கூட இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனாக கூட, சரிங்களா? அப்போது 50 பிளஸ் 10 எவ்வளோ, 60/2 வரணும். ஏன்னா 2 மடங்கு வரணும் இல்லையா, அதனால 55 பிளஸ் 10 எவ்வளோ, 65/2. 60 பிளஸ் 10 எவ்வளோ, 70/2. அப்புறம் வந்து 65 பிளஸ் 10 எவ்வளோ, 75/2, சரிங்களா? இப்போ அடிச்சுன்னா இதுவும் கரெக்டாக அடிக்கும், இதுவும் வந்து ஃபுல்லாக அடிக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு இதுதான் வந்து கரெக்டாக அடிச்சுட்டு இருக்குது, ஆப்ஷன் சி தான், சரிங்களா? 60 அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கேயும் வகுப்படுது, இங்கேயும் வகுப்படுது. இங்கே வந்து 4 மடங்கு, அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக 4 மடங்கு இருக்குது. இங்கே 10 வருடங்களுக்கு பிறகு அதாவது அவரின் வயது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல 2 மடங்கு. அப்போ இதுவும் கரெக்டாக போகுது, சரிங்களா? இது மாதிரி போகிறதுனால ஆப்ஷன் சி அப்படின்றது தான் சரியான ஆன்சர், புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கணக்கு பாருங்க. ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 3 மடங்கு ஆகும். இப்போ இங்கே 2 கேரக்டர் வருது. இப்போ ராமன் 2 மகன்கள், இங்கே மகன்கள் கொடுத்துருக்குறாங்கன்னா மகன் 1 மகன் 2 அதுமாரி தரல. இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க,
இது மாதிரி கொஸ்டின் வரும்போது கட்டாயம் அப்பாவுடைய வயது மட்டும் தான் கேட்பாங்க, சரிங்களா? மகனுடைய வயது கேட்க மாட்டாங்க. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், அப்போ ரெண்டு கேரக்டர் வருது. ஒன்று வந்து ராமன் அப்படின்றவர் வந்து தந்தை, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இரு மகன்கள் அப்படியே போடுங்க, இரண்டு மகன்கள். இங்கே வந்து மகன்கள் ஒன்று, மகன் ஒன்று இவ்வளோ, மகன் ரெண்டு இவ்வளோ, நல்லா தள்ள இரு மகன்கள் சொல்கிறாங்க, சரிங்களா? வயதுகளின் கூடுதலை போல மூன்று மடங்கு. அப்போ இவர் வந்து மூணு அப்படின்னா இவங்க வந்து ஒன்று தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது எப்போ, ஸோ இங்கன்னா இது வந்து தற்போது இது, சரிங்களா? அங்கே தரலைன்னா கூட நம்ம வந்து தற்போது தான் கன்சிடர் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒருத்தருடைய உங்கள் வயசு என்ன அப்படின்னா, என் வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20, இப்போ வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எனக்கு 30 நம்ம சொல்ல மாட்டோம், வயசுனால 30 தான் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் கழித்து அப்படின்னா 5 ஆண்டுகள் கழித்து, சரிங்களா? தன் அவர் அதாவது அவரின் வயது தனது மகன்களுடைய வயதை வயதுகளின் கூடுதலை போல இரு மடங்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ரெண்டு அப்படின்னா இங்கே வந்து அப்பயும் ஒன்று தான், சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ராமனின் தற்போது வயது என்ன, அப்போ அப்பாவுடைய தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம போன கணக்கு என்ன பண்ணோம், ஆப்ஷன் வச்சு போட்டோம். அதே மாதிரி இந்த கணக்கு நம்ம ஆப்ஷன் வச்சு தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், அதாவது ஏ 50, பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 45, சி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 55, டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 40, சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து மூன்று மடங்கு அப்படின்னு சொன்னதுனால டிவைடட் பை 3, டிவைடட் பை 3, டிவைடட் பை 3, டிவைடட் பை 3, அதாவது தற்போதுக்கு, சரிங்களா? இங்கே எதில் வந்து 3 வந்து கரெக்டாக ஃபுல்லாகவும் அடிச்சிடும், இது அடிக்கும் பாருங்கள், சரிங்களா? 45 அப்படின்றது அடிக்கும், சரிங்களா? 5 3 45 அப்படின்ட்டு இது கரெக்டாக ஃபுல்லாக அடிக்கும். அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க, 5 ஆண்டுகள் கழித்து, நீங்கள் இங்கே பாருங்கள் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 5 ஆண்டுகள் கழித்துன்னா என்ன பண்ணணும், கூட்டணும், சரிங்களா? அப்போது 5 ஆண்டுகள் கழித்து அப்படின்னா கூட்டணும், 5 ஆண்டு கூட்டணும். அப்போது 55 ஆக கூட 50 ஆக கூட 5 கூட்டணும், எவ்வளோ, 55/2. ஏன்னா இங்கே 2 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த 3 மடங்குன்றதுனால தான் இங்கே 3 போட்டோம், இங்கே 2 மடங்குன்றதுனால இங்கே நம்ம 2 போடுறோம், இதை ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஏன்னாடா இது எப்படி வந்தது தெரில அப்படின்ட்டெல்லாம் முழிக்கூடாது, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஆப்ஷன் வந்து 45 கூட ஒரு 5 கூட்டினா 50/2, 55 கூட ஒரு 5 கூட்டினா 60/2, 40 கூட ஒரு 5 கூட்டினா 45/2. இங்கே அடிச்சிங்கன்னா இதுவும் கரெக்டாக ஃபுல்லாக அடிச்சிடும், இதுவும் கரெக்டாக ஃபுல்லாக அடிச்சிடும், மற்றதெல்லாம் வந்து அடிக்காது, சரிங்களா? இதுவும் அடிக்காது, இதுவும் அடிக்காது, இது அடிக்கும், இது அடிக்கும். பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன் பி அப்படின்றது தான் வந்து இங்கே சூஸ் பண்ணி வச்சிருக்கோம், ஏன்னா இதுதான் வந்து ஃபுல்லாக அடிக்குது, அதே மாதிரி இது ஃபுல்லாக அடிக்குது. அப்போ அப்படின்றனால ஆப்ஷன் பி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இந்த 3 மடங்கு, இந்த 3 மடங்கு, இந்த 2 அப்படின்றது இங்கே 2, சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கணக்கு பார்க்கலாம் பாருங்க, இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம், இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த கணக்கு பாருங்க, அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம போட போகிறோம், சரிங்களா? சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கர் வயதை போல 6 மடங்கு. 4 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது காண்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்க, கணக்கில் சரண் அப்படின்னு ஒரு கேரக்டர், மகன் சங்கர் அப்படின்னு ஒரு கேரக்டர், ரெண்டு கேரக்டர் கொடுக்குறாங்களா, யார் யார், சரண் இன்னொன்று வந்து சங்கர், சரிங்களா? இது வந்து 6 மடங்கு, இவர் வந்து 1 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 4 ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதுகளின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், இதையும் போன கணக்கு முன்ன போட்டிலே அதே மாதிரி ஆப்ஷன் வச்சு தான் போட போகிறேன், சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது பாருங்கள், ஏ வந்து 30.5, பி வந்து பார்த்தோம் அப்படின்னா 36.6, சி வந்து பார்த்தோன்னா 48.8, டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 24.4, சரிங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்க, 4 ஆண்டுகள் கழித்து அவரின் வயதுகள் மகன் வயதை போல 4 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் இதையும் 4 கூட்டிக்கு போகிறேன், இதையும் 4 கூட்டிக்கு போகிறேன், அதானே சொல்கிறாங்க 4 ஆண்டுகள் கழித்து. அப்போ நான் இதை நான் அடிச்சேன்னா எனக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் போடுறேன் பாருங்கள், போடும்போது உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 4 ஆண்டுகள் கழித்து அப்படின்றதுனால நான் வந்து கூட்டிக்கு போகிறேன், 4 வந்து கூட்டிக்கு போகிறேன், ஏதாவது கூட இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனாக கூட 30 × 4 எவ்வளோ வருது, 34, சரிங்களா? டிவைடட் பை 5 4 9, இது புரியுதா பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் மாற்றி போடுறேன் அவ்வளோதான், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள்,
முப்பத்தி ஆறு ஒரு நாலு எவ்வளோ வருது? நாற்பது டிவைடட் பை ஆறு நாலு எவ்வளோ வருது? பத்து. சரிங்களா? நாற்பத்தி எட்டு ஒரு நாலு எவ்வளோ வருது? ஐம்பத்தி ரெண்டு டிவைடட் பை எட்டு நாலு வந்து பன்னெண்டு. இருபத்தி நாலு ஒரு நாலு எவ்வளோ வருது? இருபத்தி எட்டு டிவைடட் பை நாலு நாலும் எட்டு. இப்போ நான் இங்கே அடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே கணக்கில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த நாலு மடங்கு அப்படின்றது எனக்கு கிடைக்கணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இதில் எதை அடித்தா ஃபுல்லாக நாலு மடங்கு கிடைக்கும்? ஓர் பத்து பத்து நாலு பத்து நாற்பது. அப்போ இதுதானே கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி, இதுதான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? முப்பத்தி ஆறு கம்மா ஆறு அப்படின்றது சரியான ஆன்சர். இது ஒரு விதமான கணக்கு. சரிங்களா? அதே மாதிரி தான் போடுறோம், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போடுறோம். சரிங்களா? இங்கே வந்து நாலு மடங்கு அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி போடுறோம். சரிங்களா? அது அதாவது முன்னாடி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இரு மகன்கள் கொடுத்ததுனால நம்ம ஸோ இருக்கக்கூடியதை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட்டோம். இங்கே வந்து ஒரே மகன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? மகன் சங்கர் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்தனா இப்போ ரெண்டு பேருக்கு இருந்தால் இதுமாரி போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல இரு மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல இரு மடங்கு. இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல ஆறு மடங்கு எனில் அவர்கள் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கும் ஆப்ஷன் வச்சு தான் நம்ம போட போகிறோம். என்ன கொடுத்துருக்குறாங்க? முன்ன மாதிரியே தந்தை அப்புறம் மகன். சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? வயதை போல இரு மடங்கு. அப்போ ரெண்டு இஸ்டு ஒன்று. சரிங்களா? இந்த ஃபார்மெட் வர வச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷனை எடுக்க போகிறோம். சரிங்களா? முன்ன போட்ட மாதிரியே தான், ரொம்ப ஈஸி இந்த கணக்கு. இது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அழகாக எல்லா சமூகமே இது மாதிரி வந்ததுன்னா ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஆப்ஷன் வச்சு போகிறதுனால எக்காரணத்தை கொண்டு தவறே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? கொஸ்டின் வந்து தவறு ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கமா இருபத்தி அஞ்சு நான் எழுதிட்டேன், கொடுத்துருக்கக்கூடிய நாலு ஆப்ஷன் அப்படியே எழுதிட்டேன். இங்கே என்ன சொல்கிறாங்க? இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்றதுனால நான் இருபது கழுகி போகிறேன். சரிங்களா? போன கணக்கு வந்து பின்புன்னு கொடுத்ததுனால அது வந்து நம்ம கூட்டணும். இங்கே வந்து முன்புன்னு கொடுத்ததுனால நம்ம அதை வந்து கழுகி போகிறோம். சரிங்களா? அதாவது மைனஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது அறுபதில் இருபது பர்சன்ட் எவ்வளோ? நாற்பது டிவைடட் பை முப்பதில் இருபது பர்சன்டாக எவ்வளோ? பத்து. சரிங்களா? இதுதான் இப்படி தானே வரும். நெக்ஸ்ட் இருபதில் அதாவது நாற்பதில் இருபது பர்சன்டாக எவ்வளோ? இருபது டிவைடட் பை இருபதில் இருபது பர்சன்டாக எவ்வளோ? ஜீரோ. சரிங்களா? ஐம்பத்தி எட்டில் இருபது பர்சன்டாக எவ்வளோ? முப்பத்தி எட்டு. இருபத்தி ஒம்பதில் இருபது பர்சன்டாக எவ்வளோ? ஒன்பது. சரிங்களா? அதே மாதிரி ஐம்பதில் இருபது பர்சன்டாக எவ்வளோ? முப்பது டிவைடட் பை இருபத்தஞ்சில் இருபது பர்சன்டாக எவ்வளோ? அஞ்சு. சரிங்களா? இப்போது இங்கே கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆறு மடங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை எதை வச்சு ஆறுன்னு வரும்? ஓர் அஞ்சு அஞ்சு ஐ ஆறு முப்பது ஆறு. அப்போ இதுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு பாருங்கள், சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா? இந்த சம்மு இது மாதிரி தான் போடணும். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இருக்கக்கூடியதை நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா இருபது ஆண்டு வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நான் கழிச்சு எழுதினேன். சரிங்களா? அறுபதில் இருபது பர்சன்ட் நாற்பது அதே மாதிரி நான் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டுனே வந்தது. சரிங்களா? அப்புறம் ஸோ அதாவது முப்பதில் இருபது பர்சன்டாக பத்து. சரிங்களா? அதே மாதிரி நாற்பதில் இருபது பர்சன்டாக இருபது. சரிங்களா? இருபதில் இருபது பர்சன்டாக ஜீரோ. ஐம்பத்தி எட்டில் இருபது பர்சன்டாக முப்பத்தி எட்டு. இருபத்தி ஒம்பதில் இருபது பர்சன்டாக ஒன்பது. ஐம்பதில் இருபது பர்சன்டாக முப்பது. இருபத்தஞ்சில் இருபது பர்சன்டாக வெறும் அஞ்சு. எனக்கு வந்து கணக்கில் ஆறு மடங்கு அப்படின்னு கொடுத்ததுனால இங்கே எது ஆறு வருது, இது அடித்தா எது ஆறு வருதுன்னு பார்க்குறேன். இந்த ஆப்ஷன் தான் எனக்கு வருது, ஆகையினால இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? இதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்ப்போம். சரிங்களா? இந்த கணக்கு பாருங்கள். சரிங்களா? போன மாடல் மாதிரியே தான் போட போகிறோம். முன்னே போட்டீங்களே அதே மாதிரி தான் போட போகிறோம், கொஞ்சம் மாற்றம். சரிங்களா? ராமுவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும். சரிங்களா? பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது ராமுவின் வயதை போல மும்மடங்காக இருந்தது. ராமு மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதினை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர் என்ன? ராமுவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். ஃபஸ்ட்டு வந்து அப்போது நம்ம எப்பவுமே தந்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம், அப்புறம் தான் வந்து ராமு எழுதுவோம். சரிங்களா? மகன் அப்போ தான் எழுதுவோம். ஸோ அப்போது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அப்படின்னா, சரிங்களா, தந்தை ரெண்டு அப்படின்னா ராமு ஒன்று. ஏன் கணக்கில் அதுதானே சொல்கிறாங்க பாதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் எடுத்துப்போம். சரிங்களா? ஏ பி
சிடி சரிங்களா ஏத்துக்கண்ணா. ஏழு நாற்பத்தி ரெண்டு பதினாறு கமா முப்பத்தி ரெண்டு, பி வந்து பதினஞ்சு கமா முப்பது, சி வந்து இருபது கமா நாற்பது, டி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கமா முப்பத்தி நாலு சரிங்களா. கொடுத்துட்டாங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கில் பாருங்கள், பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்றாங்க. அப்போ பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், முன்ன சம மாதிரியா தான், பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்றதுனால கழிக்கணும் சரிங்களா. அப்போது பத்தில் ஆறு பொசிஷனை எவ்வளோ, சாரி பதினாறில் ஆறு பொசிஷனாக வந்து வெறும் ஆறு டிவைடட் பை, முப்பத்தி ரெண்டில் பத்து பொசிஷனாக இருபத்தி ரெண்டு, நெக்ஸ்ட் பதினஞ்சில் பத்து பொசிஷனாக எவ்வளோ ஐந்து டிவைடட் பை, ஸோ முப்பதில் பத்து பொசிஷனாக எவ்வளோ இருபது, நெக்ஸ்ட்டு ஸோ இருபதில் பத்து பொசிஷனாக எவ்வளோ பத்து டிவைடட் பை, ஸோ நாற்பதில் பத்து பொசிஷனாக எவ்வளோ முப்பது சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினேழில் பத்து பொசிஷனாக எவ்வளோ வெறும் ஏழு தான் சரிங்களா. ஸோ முப்பத்தி நாலில் பத்து பொசிஷனாக எவ்வளோ இருபத்தி நாலு. இதை பாருங்கள் இந்த ஆப்ஷனை கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது ராமுவின் வயதை போல மும்மடங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ இங்கே நம்ம அடித்தோம் அப்படின்னா எது வந்து மூணு வருதுன்னு பார்க்கணும், அதானே கேட்குறாங்க மும்மடங்காக இருந்ததுன்னு. அப்போது இது தானே வருது, வேறு இதுனா வருதா, இங்கே நீங்களே பாருங்களேன். ஸோ அறு அதாவது ஆறு டிவைடட் பை ரெண்டு இது வராது, இதுவும் வராது. இங்கே பாருங்கள் பத்து அதாவது மூணு பைட்டு முப்பதுன்னு வருது இல்லையா, அப்போ இது தானே வருது. அப்போது இங்கே ஆன்சர் எது இருபது நாற்பது அப்படின்றது தான்ப்பா சரியான ஆன்சர். இந்த கணக்கு புரியுதா பாருங்களேன், அதாவது இங்கே மும்மடங்குன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. மும்மடங்கு அப்படின்னா அப்போது நான் அதே மாதிரி என்ன பண்ணேன், பத்து ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொன்னதுனால நான் அதே மாதிரி கழித்தேன். அதே மாதிரி பதினாறில் ஆறு பொசிஷன் எவ்வளோ ஆறுன்னு இது மாதிரி நான் கரெக்டாக போட்டேன் சரிங்களா. எனக்கு வந்து கணக்கில் மும்மடங்காக இருந்ததுன்னு சொல்கிறதுனால நான் இது பார்த்தேன் சரிங்களா. ஸோ இது போட்டால் கரெக்டாக வந்து எனக்கு பத்து அப்படின்னு வருது. ஆகையினால இதுதான் வந்து ஆப்ஷன் சி இருபது கமா நாற்பது அப்படின்றது தான் வந்து சரியான ஆன்சர். அதுக்கு அடுத்து கணக்கு பார்க்கலாம் பாருங்கள், இந்த கணக்கு பாருங்கள் அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக சரிங்களா. பத்து வருடங்களுக்கு முன்பு சோபனின் வயதானது அவருடைய மகன் ரமேஷின் வயதை போல மூணு மடங்காகும் சரிங்களா. எப்போ பத்து வருஷத்துக்கு முன்பு சரிங்களா. பத்து வருடங்களுக்கு பின்பு சரிங்களா, பின்பு கழித்து சரிங்களா எப்படி என்றாலும் சொல்லலாம், சோபனின் வயதானது மகன் ரமேஷின் வயதை போல இரு மடங்காக இருக்கும் எனில் சோபன் மற்றும் ரமேஷின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க, ஒன்று வந்து சோபனு இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரமேஷ் சரிங்களா. ஃபஸ்ட்டை எழுதிப்போம் நம்ம, சோபன் ரமேஷ் சரிங்களா. ஸோ பத்து வருடத்திற்கு வந்து முன்பு, பத்து வருடத்திற்கு வந்து பின்பு சரிங்களா. பத்து வருடத்திற்கு முன்பு என்ன சொல்கிறாங்க அவருடைய அதாவது மகன் ரமேஷன் வயதை போல மூணு மடங்கு, இது வந்து மூணு இது வந்து ஒன்று, பத்து வருடம் கழித்து சோபன் வயதானது மகன் ரமேஷன் வயதை போல ரெண்டு மடங்கு, அப்போ இது ரெண்டு இது ஒன்று சரிங்களா. அப்படி இருக்கும்போது தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முன்ன மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஷனை எடுக்க போகிறேன் சரிங்களா. ஆப்ஷன் எடுத்து ஈஸியாக நான் வர வைக்க போகிறேன் சரிங்களா. அதாவது பத்து வருடத்திற்கு முன்பு அப்படின்னா எனக்கு மூணுன்ற மடங்கு கிடைக்கணும், அதாவது மூணு அப்படின்னு வரணும், பத்து வருடங்களுக்கு பின்பு அப்படின்னா ரெண்டு அப்படின்றது எனக்கு கிடைக்கணும் சரிங்களா. அதுக்கு நான் எப்படி போகிறேன் பாருங்கள், முன்ன மாதிரியே தான் ஏ பி சி டி. ஏ எவ்வளோ எழுபது கமா முப்பது, பி எவ்வளோ முப்பது கமா இருபது, சி எவ்வளோ ஐம்பது கமா இருபது, டி எவ்வளோ அறுபது கமா இருபது சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, பத்து வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பத்து வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா என்ன பண்ணணும்னா பத்து வந்து கழிக்கணும்னு சொன்னேன், முன்புனாவே கழிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. அப்போது எழுபதில் பத்து பொசிஷனாக எவ்வளோ அறுபது டிவைடட் பை, முப்பதில் பத்து பொசிஷனாக எவ்வளோ இருபது சரிங்களா. நெக்ஸ்ட் முப்பதில் அதாவது முப்பதில் பத்து பொசிஷனாக எவ்வளோ இருபது டிவைடட் பை, இருபதில் பத்து பொசிஷனாக எவ்வளோ பத்து சரிங்களா. நெக்ஸ்ட் ஐம்பதில் பத்து பொசிஷனாக எவ்வளோ நாற்பது டிவைடட் பை, இருபதில் பத்து பொசிஷனாக எவ்வளோ வெறும் பத்து சரிங்களா. நெக்ஸ்ட் அறுபதில் பத்து போச்சுன்னா எவ்வளோ ஐம்பது டிவைடட் பை, ஸோ ரெண்டில் அதாவது இருபதில் பத்து பொசிஷனாக எவ்வளோ பத்து, இது வந்து பத்து வருடங்களுக்கு முன்பு சரிங்களா. அதே மாதிரி பத்து வருடங்களுக்கு பின்பு இங்கே அதானே சொல்லியிருக்கிறாங்க கணக்கில், பத்து வருடங்களுக்கு முன்புன்னு சொல்லிட்டாங்க, அப்போ பத்து வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறேன், பத்து வருடத்தை வந்து நான் கூட்ட போகிறேன் சரிங்களா, ஏதா கூட கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனாக கூட சரிங்களா. ஸோ
பத்து ஒரு எழுபது தான் எண்பது, ஏன்னா கூட்டணுன்றதுனால. முப்பது ஒரு பத்தான் நாற்பது, சரிங்களா? முப்பது ஒரு பத்தம் நாற்பது டிவைடட் பை இருபது ஒரு பத்தம் முப்பது, சரிங்களா? ஐம்பது ஒரு பத்தம் அறுபது டிவைடட் பை இருபது ஒரு பத்தம் முப்பது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஒரு பத்தம் எழுபது டிவைடட் பை இருபது ஒரு பத்தம் முப்பது, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு நான் இதை அடித்தேன் அப்படின்னா, இங்கே கணக்கில் சொல்லியிருக்கிற மாதிரி இங்கே வந்து மூணு மடங்கு ஒன்று கிடைக்கணும், ரெண்டு மடங்கு ஒன்று கிடைக்கணும் எனக்கு, சரிங்களா? அதுவும் ரெண்டு ஆப்ஷனும் கரெக்டாக கிடைக்கணும். அப்போ நான் இங்கே அடிக்கிறேன் பாருங்கள், ஓர் இருபது இருபது, மூணு இருபது அறுபது, சரிங்களா? இது வந்து ஒன்று முறை தான் வரும், இது வந்து நாலு முறை வரும், இது வந்து அஞ்சு முறை வரும். அப்போது எனக்கு இது இது வருது, சரிங்களா? மூன்று மடங்குன்றதுனால, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இது அடித்தா எனக்கு வந்து ரெண்டு மடங்குன்னு கிடைக்கணும், சரிங்களா? ஒரு நாலு நாலு, ரெண்டு நாலு எட்டு, அப்போது ரெண்டு முறை, சரிங்களா? நாற்பது இன்ட்டு ரெண்டு வந்து எண்பது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து முப்பது, இது போகாது, இது வந்து சொச்சத்தில் வரும், அது விட்டுருங்க. ஒரு முப்பது முப்பது, ரெண்டு முப்பது அறுபது, சரிங்களா? ஒரு ஒரு முப்பது முப்பது, ரெண்டு முப்பது அறுபது, சரிங்களா? இதுவும் வந்து டூ பாயிண்ட் டூ சம்திங் வரும், சரிங்களா? அப்போது ரெண்டு மடங்குன்றதுனால இதுவும் கிளிக் ஆகுது, இதுவும் கிளிக் ஆகுது, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு மூன்று மடங்கு இது கிடச்சிருக்குது. அப்போது மூணு ரெண்டு, சரிங்களா? மூன்று மடங்கு ரெண்டு மடங்குன்னு வருது இல்லையா? இது வந்து பத்து வருடங்களுக்கு முன்பு, இது பத்து வருடங்களுக்கு பின்பு. அப்போது ஆப்ஷன் எது, ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? இது மாதிரி போடுங்க, உங்களுக்கு கட்டாயம் கண்டிப்பாக வந்து எந்த விதமான எரரும் வராது, கரெக்டாக வந்து ஆன்சர் வரும், சரிங்களா? அப்போது இந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ எழுபது கமா முப்பது அப்படின்றது தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு கணக்கு நம்ம பார்க்கலாம். இந்த கணக்கு பாருங்க, தந்தையின் வயதானது மகனின் வயதை போல ஆறு மடங்கு ஆகும், சரிங்களா? ஆறு வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல நான்கு மடங்கு அதிகம் எனில் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் முன்ன மாதிரி வந்து ஆப்ஷன் எடுத்துக்க போகிறேன், சரிங்களா? சரி, இந்த ஃபார்மெட்டு ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். இது வந்து தந்தை, இது வந்து மகன், சரிங்களா? இவர் ஆறு அப்படின்னா இவர் வந்து ஒன்று, சரிங்களா? இது எப்போ, இப்போ தற்போது இது, சரிங்களா? தற்போது ஏன் அப்படின்னா அங்கே எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு, சரி, ஆறு வருடங்களுக்கு பிறகு, ஆறு வருடங்களுக்கு பிறகு மகன் வயதை போல நாலு மடங்கு, அப்போ இது நாலு இது ஒன்று அப்படின்னு வருது, சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா ஒன்று, ஆறு வருடங்களுக்கு பிறகு அது மட்டும் தான் சொல்லிடுறோம். அப்போ இதை நம்ம இதை கண்டுபிடிச்சா தற்போது வயது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இல்லையா? ஸோ ஆகையினால் எப்பவும் போல தான் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஏ பி சி டி, ஏழு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏழு கமா நாற்பத்தி ஒன்பது. பியில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஐந்து கமா முப்பது. சியில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒம்பது கமா ஐம்பத்தி நாலு. டியில் என்ன கொடுத்துருக்குறாங்க, நாலு கமா இருபத்தி நாலு, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், இங்கே கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு, ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நான் என்ன பண்ணணும், ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுனா கூட்டணும், சரிங்களா? அப்போ எதா கூட இந்த ஆப்ஷனாக கூட, சரிங்களா? ஸோ ஏழு ஆறு எவ்வளோ வருது, பதிமூணு டிவைடட் பை நாற்பத்தி ஒம்பது ஒரு ஆறாம் ஐம்பத்தி ஐந்து. நெக்ஸ்ட்டு, ஸோ அஞ்சு ஒரு ஆறு எவ்வளோ வருது, பதினொன்று டிவைடட் பை முப்பது ஒரு ஆறாம் முப்பத்தி ஆறு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்பது ஒரு ஆறு எவ்வளோ வருது, பதினைந்து டிவைடட் பை ஐம்பத்தி நாலு ஒரு ஆறம் வந்து அறுபது. நெக்ஸ்ட் பாருங்கள், நாலு ஒரு ஆறம் வந்து பத்து டிவைடட் பை இருபத்தி நாலு ஒரு ஆறம் வந்து முப்பது, சரிங்களா? எனக்கு என்ன வரணும், நாலு அப்படின்ற மடங்கு வரணும். ஏன் இங்கே என்ன சொல்கிறோம், ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இல்லையா, அப்போது நாலு அப்படின்ற மடங்கு வரணும். இதை அடித்தா எது நாலு வருதுன்னு பாருங்கள், ஒரு பாஞ்சு பாஞ்சு நாலு பாஞ்சு அறுபது, இது மட்டும் தான் வரும், சரிங்களா? இது அடிச்சிங்கன்னா மூணு முறை தான் வரும், சரிங்களா? அப்போது ஆப்ஷன் சி ஒன்பது கமா ஐம்பத்தி நாலு அப்படின்றது தான் சரியான ஆன்சர், சரிங்களா? புரியுதுங்களா? இது மாதிரி தான் போனோம். இதே மாதிரி கடைசி இன்னும் ஒரே ஒரு சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? அதாவது தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது அப்படின்னு கேட்குறேன். அப்போது தந்தைனா என்ன வரணும், ஐம்பத்தி நாலு முன்னாடி வரணும், மகன் வந்து ஒன்பது அப்படின்றது பின்னாடி வரணும். நான் இங்கே வந்து வேணும்ன்ட்டு என்ன பண்ணேன், சரிங்களா? அப்போ தான் வந்து இங்கே நம்ம எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றதுனால. ஸோ நான் இதை போட்டிருக்கிறேன். இந்த தந்தை அப்படின்னு கேட்டதுனால இந்த ஐம்பத்தி நாலுன்றது வந்து முன்னாடி வந்திருக்கணும், சரிங்களா? ஆறு மடங்கு ஐந்து இல்லையா, சரிங்களா? ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு தானே, அது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இங்கே அதாவது இங்கே சொல்லியிருக்கிறேன் இல்லையா மடங்கு அப்படின்னு. ஸோ அதே கூட இந்த ஒன்பது அப்படின்றது இப்படி வரணும், சரிங்களா? ஏன் அப்படின்னா அப்பா ஃபஸ்ட்டு வரணும், மகன் செகண்டாக வரணும். இங்கே ஒருவேளை மகன் மற்றும் தந்தைன்னு கேட்டோம்னா இதுவே கரெக்டாக வரும், சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு சம் கடைசி சம் பார்க்கலாம் பார்க்கலாம் பாருங்கள், தந்தையின் வயதானது மகனின் வயதை போல ஐந்து மடங்கு ஆகும், சரிங்களா? அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்பா புள்ள கேரக்டர் தான் இங்கேயும், சரிங்களா? தந்தை மகன், சரிங்களா?
மகன்கள் வயதை போல ஐந்து மடங்கு அப்படின்றாங்க. ஐந்து இஸ்டு ஒன்று தானே எழுதணும். இது எப்போ? இது வந்து தற்போது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 10 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ? 5 வருடங்களுக்கு பிறகு சரிங்களா. எனினும் தந்தை மற்றும் மகனினுடைய தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. நான் என்ன பண்ண போகிறேன், எப்பவும் போல கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் நான் எத்தி எழுதி போகிறேன் சரிங்களா. ஆப்ஷன்லாம் சொல்லிடுறாங்க, 10,50, பி என்ன சொல்லிடுறேன், 9,45, சி வந்து 7,49, டி வந்து 6,36 கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ கணக்கில் 5 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன், முன்பு அப்படின்னா 5 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா கழிக்கணும், எதை 5 வருஷத்து இதாக கூட கழிக்கணும். கழிச்சா நம்மளுக்கு என்ன வரணும், 10 மடங்கு அப்படின்றது வரணும். இப்போ கழிக்கிற பாருங்க, 5ல அதாவது 10ல 5 போச்சுன்னா 5 டிவைடட் பை, 50ல 5 போச்சுன்னா 45 சரிங்களா. அடுத்து பார்க்கலாமா, 9ல 5 போச்சுன்னா எவ்வளோ, 4 டிவைடட் பை, 45ல 5 போச்சுன்னா 40 சரிங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7ல 5 போச்சுனா எவ்வளோ, 2 டிவைடட் பை, 49ல 5 போச்சுனா எவ்வளோ, 40 அதாவது 7 5 போச்சுனா ஓகே கரெக்டாக தான் போட்டுக்கணும், 44 சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், 6ல 5 போச்சுனா எவ்வளோ, 1 டிவைடட் பை, 36ல 5 போச்சுனா 31 சரிங்களா. இங்கே பாருங்கள், இதை எதை அடித்தா நம்மளுக்கு 10 அப்படின்றது கிடைக்குதுன்னு பாருங்கள். ஒரு நாள் 4 40 அப்படின்னு இதுதான் கிடைக்குது சரிங்களா. 9,45 அப்படின்றது கிடைக்குது புரியுதுங்களா. 9,45 அப்படின்னு இதுதான் கிடைக்குது. ஏன்னா கணக்கில் வந்து 10 மடங்கு இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால வந்து 10 மடங்கு இது கிடைக்குதுன்னா அப்போது கட்டாய ஆன்சர் வந்து இதுதான், 9,45 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நீங்கள் வேறு எதுவுமே செக் பண்ண தேவையில்லை, இதை வச்சிங்கன்னா 9 முறை தான் வரும் சரிங்களா. நான் முன்னே சொன்ன மாதிரியே இங்கே வந்து தந்தை ஃபஸ்ட்டு கேட்குறாங்களா மகன் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போடணும். அப்போது 45 அப்படின்னு இந்த பக்கம் வரும், 9 அப்படின்னு இந்த பக்கம் வரும் சரிங்களா. தந்தை மகன் ஒரு மகன் தந்தைன்னு கேட்டால் அப்படியே போடணும். இது என்ன இங்கே இங்கே என்ன இது இங்கே நான் இதுமாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டா ரேணு சரிங்களா, இது மாதிரிலாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே என்ன மேலே என்ன சொல்லியிருக்கிறாங்க, தந்தைக்கு பதிலாக ரீட்டான்னு வரும், மகனுக்கு பதிலாக ரேணுன்னு வரும் கொடுத்துட்டு சரிங்களா. இங்கே என்ன பண்ணுவோம், கடைசியாக வந்து ரேணு ரீட்டான்னு சொல்லி மாற்றி கொடுத்துருவாங்க சரிங்களா. அதுமாரி டைமில் வந்து மிஸ் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், அதாவது இது வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், ரீட்டா அப்புறம் ரேணுன்னு சொல்லி கணக்கில் கொடுப்பாங்க சரிங்களா. இப்படி தான் வரும் கணக்கில். கடைசியாக ஆன்சர் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரேணு வந்து முன்னாடி கொடுத்துருவாங்க சரிங்களா, ரீட்டா அப்படின்றது வந்து பின்னாடி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இதுக்கு வந்து ஆன்சர் ரீட்டாவுக்கு வந்து 4:1, ரேணுக்கு வந்து 3 அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க. இதுதான் ஆன்சர், ஆன்சருக்கு கொடுத்துருப்பாங்க கீழே சரிங்களா. நீங்கள் கண்ண முடியும் என்ன பண்ணுறீங்க, இதை போட்டுருங்க, இதை பார்க்க மாட்டீங்க, ரேணு ரேணு கொடுத்துருவாங்க, ரீட்டா கொடுத்துருவாங்க, இது மாதிரி மாற்றி கொடுத்தானா. அப்போ ரேனுக்கு எவ்வளோ வருது, 3ன்றது வருது, ரீட்டாக்கு என்ன வருது, 4ன்றது. அப்போ 3:4 வந்து ஆன்சர் எழுதணும் சரிங்களா. இது வந்து இதுவாட முடிஞ்சது கணக்கு, இது வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன் புரிஞ்சுங்களா. ஆகையினால இந்த தந்தை மகன் வந்து கரெக்டாக எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா கட்டாயம் 100% வந்து கரெக்டாக கிளிக் ஆகும் சரிங்களா. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் வச்சு நம்ம போகிறதுனால கட்டாயம் வந்து நம்ம போடுறது தான் கரெக்டாக ஆன்சராக இருக்கும். ஆகையினால் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.